வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஐ எம் கிவிங் த டிஸ்கிரேஸ்ட் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட கிராஷ் க்ரோஸ் இன் நாட்டினஸ் அப்படிங்கிற அனிமையோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து எப்பயும் போல் இல்லாமல் டெய்லி வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரி, நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ளே வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சார்லட், உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா நான் கேட்கும்போது, நீ எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படிங்கும்போது, நான் பாய்சன் கொடுக்குறேன் அது குடிப்பேன் அப்படிங்கும் நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அந்த பொண்ணு, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு டீயே போதும் அப்படிங்க மாதிரி சொல்லி அந்த பொண்ணு டீ வாங்கி குடிக்குது. நம்ம ஹீரோ, உனக்கு வேறு எதுவும் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறான். அந்த பொண்ணுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கணும் அவளுக்கே தெரியுதுல. அந்த நேரத்தில் அவங்க பேசிட்டு இருக்கும்போது விண்டோலேருந்து ஒரு பொண்ணு வந்து நிற்குது. உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வந்து நிற்குது. நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, அந்த வழி ஸ்ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டு கேட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படிங்க அந்த பொண்ணு சொல்லுது. அவளும் இந்த பொண்ணு யாரா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார்லட்டும் யார் இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அவளும், என் பேர் வந்து எருக்கா, நான் வந்து ஆரோனோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன உன் சிஸ்டர் அப்படிங்கும் சார்லட் கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட சின்ன வயசில் செத்துட்டாங்க, எருக்கோவோட அம்மா அப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு, இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி கேட்க, ஐயா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கும் நம்ம ஹீரோ வந்து இதாகிறான். நம்ம ஹீரோவும் சார்லட் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி மலுப்பிட்டு இருக்கான், ஏன்னா க்ரைம் ஆனதை வந்து இவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிடுறான், அவள் வந்து ஒரு க்ரைம் பண்ணியிருக்கா அதுலேருந்து அப்படியே மறைஞ்சிங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்மளோட இவள்கிட்ட சொல்லிடுறான். சார்லட்டும் அவகிட்ட உண்மையை சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் எப்போ இருந்தாலும் கண்டுபிடிக்கதா போகிறாதனால நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு அவள் அமைதியாக இருந்துடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா கதையும் அவகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு பண்ணாத க்ரைம் வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நாட்டி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்காத விஷயத்தில் நீ பண்ணிட்டு இருந்திருக்க, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத விஷயத்தில் நீ பண்ணியிருக்க, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி எருக்க வந்து சார்லட்டுக்கு அதை வந்து சொல்கிறான். சார்லட்டும் எனக்காக இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல நான் வந்து உனக்காக பண்ண போகிறேன், சரி என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இல்லை நீ கூட்டிட்டு போகலாம் தான் வந்தேன் ஆனால் இப்போ அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் சார்லட் வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீ பார்த்துக்க முடியாது சிரிக்க வைக்காத, நான் தான் இவளை வந்து நிறைய பார்த்துப்பேன், சரி இவளுக்கு யார் வந்து நிறைய நாட்டி திங்ஸ் வந்து சொல்லித்தராங்கன்னு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. சார்லட்டும் இது என்ன கைண்ட் ஆஃப் காம்படிஷன்லேயே தெரியல அப்படிங்கிற மாதிரி மயங்கி விழுந்துடுறா. நம்மளோட ஹீரோவும் பாடி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளோட ஹேர் கலரை வந்து மாற்றிடுறான். ஹேர் கலரை மாற்றினால இங்கே இருக்கிறவங்களால நம்மளோட சார்லட்டை கண்டுபிடிக்க முடியாதாம்மா, இது எப்படி தெரியுமா இருக்கு, மச்சம் மறு வச்சா மாறு வேஷமாம்மா. நம்மளோட ஹீரோவும் பிளாக் ஹேர் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது ஆனால் அவளோட ஒரிஜினல் ஹேர் தான் அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் என்னடா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நம்மளோட எருக்கா வந்து நம்மளோட சார்லட்டுக்கு வந்து தலையை சீவி விட்டு வேறு மாதிரி வந்து மாற்றிடுறா. அப்புறம் எருக்காவும், நான் இப்போ இவளை கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா இப்போ என்ன டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, இல்லை அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. நம்மளோட ஹீரோவும், இந்த மிடில் ஆஃப் சிட்டியில் இருக்கிறது வந்து அவ்வளோக்கு நல்லது கிடையாது, சார்லட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். எருக்கா கூட மறுபடி காம்படிஷனா, இதை நினைக்கும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது, ஏன்னா அடிக்கடி எருக்கா வந்து என்னை வந்து சின்ன வயசுலேருந்து சேலஞ்ச் பண்ணுவாள், அதை வந்து அவள் தோற்று போயிடுவா, இருந்தாலும் மறுபடி என் கூட பேசுறக்காண்டி மறுபடியும் வந்து சேலஞ்ச் வைப்பா, ஸோ அது இதை இப்போவும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து வேறு ட்ரெஸ் வந்து மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாவை. நம்மளோட ஹீரோவும், இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இல்லையா, அவள் கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இது நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறா. நம்மளோட ஹீரோ அவளே அப்படியே வெக்கத்தோட குருகுருன்னு பார்த்துட்டு இருக்க, ஐயோ இப்படி நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட் அவனை அடிச்சுக்கிறான். எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட வியர்ட் ஃபீலிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் இருக்கு அவன் சார்லட் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை மாத்திரக்காக கூட்டிட்டு போயிடுறா. அப்புறம் அவள் வந்துட்டு, என்கிட்டருந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த நெரோஸ் கிங்டம்ல இருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கிங்டம்ல சார்லட்டை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு, அங்கே என்னோட டேட் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஹீரோவும், நான் அந்த கிங்டமுக்கு போகணும், நம்மளோட சார்லட்டை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அக்கு வேணும் ஆணி வேற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், நான் அவளுக்காக என்ன வேணா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு நீ ரொம்பவுமே சேஞ்ச் ஆகிட்ட அப்படிங்கிற வந்து சொல்லுது. சார்லட்டும் எனக்கு கொஞ்சம் ஜிப் பண்ணு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றா. அவளை வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அவளோட உடம்புல ஏதோ காயமாயிருக்கிற மாதிரி இருக்கு, அதை வந்து பெருசாக கண்டுக்கல. அப்புறம் ஒரு நியூ ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளோட சார்லட் வெளியே கூட்டிட்டு வந்து நிற்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு கூலா, நான் வந்து ஒன்று ஒன்று காட்டணும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பும் போது அவளோட உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கு. சார்லட் என்ன நினச்சிருக்கா, அந்த ஜிப்பு போட முடியாது திரும்பி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளோட உடம்புல காயிருக்காது அவளுக்கே தெரியல போல. நம்மளோட ஹீரோ வந்துட்டு, அவளை நல்லா போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனை வந்து அந்த காயத்தில் ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் வந்து ஹீல் பண்ணிடுறான். அவனும் அவளை அடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்காண்டிய ட்ரீட்மெண்ட் கூட அவங்க எடுக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை பண்ணவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா அவங்கள வந்து சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவளை நம்ம வந்து டெர்மினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, இதை என்கிட்ட விட்டுரு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. டெர்மினேட்னா புரியல
இல்லை அப்படிங்கம்மா சாலட் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ லூஸ் விட அப்படிங்கம்மா நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இப்போ நீ வந்து ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படிங்கம்மா சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஐயோ நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா ஐயோ என்ன எடுத்து கொடுக்குன்னு தெரியல சரி ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக இருக்குது நீ ரொம்ப போல்டு எடுத்து கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வந்து சொல்கிறா ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். அப்புறம் அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கம்மா நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ டடா இது உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்து காட்டுறான். இதுவா நல்லா இல்லை அப்படிங்கிற சொல்ல இது அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று எடுத்து காட்டுறான். இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொம்மை ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க வந்து சொல்கிறா. அவளும் உனக்கு பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் சுத்தமாக தெரியல அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே உறஞ்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் நம்மளோட இவளுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து வாங்கி தந்திருக்காங்க. அவளும் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ரொம்ப காசு செலவு பண்ணதாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு நிறைய விஷயத்த காட்டுறேன்னு சொன்னல அப்போ காசு வந்து நெசசரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் நம்ம ஹீரோ அவள்கிட்ட. அப்புறம் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் அவளுக்கு வந்து பிடிச்ச விஷயத்த வாங்கி தந்திருக்கேன் அப்படிங்கிற வந்து இவ சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் தான் வாங்கி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறா. அப்புறம் சார்லட்டும் அவங்க ரெண்டு பேரும் தடுத்துட்டு சண்டை போட்டுக்கூடாது சண்டை போட்டுக்கிறது வந்து ரொம்ப பேடான விஷயம் அப்படிங்கிற வந்து அவள் சொல்கிறா. நம்மளோட ஹீரோ ஓகே நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம் அப்படிங்கிற வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அவளுக்கு நான் நிறைய விஷயத்த வாங்கி தரணும் இப்போ அட்வான்டேஜில் இருக்க வந்து எருக்கா தான் அவளுக்கு நான் நிறைய வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ போகல எங்கன்னு சொல்லி கேட்க நம்ம காம்படிஷன் கண்டினியூ பண்ணதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று இருக்குது அது பார்த்தோன்னே வாவ் இது எப்படி ரொம்ப அமேசிங்காக இருக்குது மேஜிக்கலாக தயாரிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எருக்கா வந்து அவங்ககிட்ட போய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அவள் அப்படி தான் அவளை விட்டுட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. நம்மளோட ஹீரோ அவளுக்காக ஒன்று வாங்கி தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கான். அவனும் ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்குது அதை வாங்கி அவளுக்காக வந்து வாங்கி தரான். அவங்க சில்வர் காயின் தான் கேட்டாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்காக கோல்டு காயினே தந்துட்டான். அப்புறம் அவன் அவளுக்கு அதை எடுத்து மாட்டி விட அவளும் சொல்கிறேன் எனக்கு இந்த பொருள் தான் நீங்கள் வாங்கி தந்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். அப்போ தான் ஒரு ரெண்டு பசங்க வந்து அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சவுண்டு விட அவனுக்கு வந்துட்டு நாங்கள் யாரும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளோட ஹீரோ நீங்கள் யாராக இருந்தால் என்ன என்னோட பவருக்கு முன்னாடி நீங்கள்லாம் கால் தூசு கூடி வரமாட்டீங்க அப்படிங்கிற சொல்லி அவன் ஃபைட் போடுறக்காக தயாராகும் போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. சார்லட் சொல்லியிருப்பால சண்டை போடக்கூடாதுன்னு அது வந்து அவனுக்காக ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்புறம் அவன் வந்துட்டு நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கும் வந்து சொல்கிறான். அவனுங்களும் நான் வந்து உன்னை மன்னிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கே அந்த பொண்ணை ஒரு நைட் தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். நம்மளோட ஹீரோ அந்த விஷயத்தை கேட்டோன்னே சரியான கடுப்பாயிடுறான். அப்புறம் அவன் அந்த பொண்ணு தொட வர நம்ம ஹீரோ அவனோட கையை முறுக்கி அப்படி அடிச்சிடறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு எங்களே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வால் எடுத்து அடிக்க வர நம்ம ஹீரோ அதை ஒரே இதில் வந்து அட்டாக் பண்ணி தடுத்துடுறான். நம்மளோட ஹீரோ இனிமேல் சார்லட் மேலே உங்களோட கையை வைக்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை அடித்தவொடனே வந்து ரொம்பவே இவனை பாராட்டுறாங்க. ஹீரோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் மறந்துட்டேன் சார்லட் நீ மன்னிச்சிரு உனக்கு சண்டைனா பிடிக்காதில்ல அப்படிங்கிற சொல்ல நீ எனக்காக தான் சண்டை போட்டுன்னு தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அவனும் இப்போ நான் கொஞ்சம் வீடாக ஃபீல் பண்ணுறேன் இதை எனக்கு பிடிச்சி தரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இங்கே இருக்கவும் இவனை ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நான் இங்கேருந்து போகிறது நல்லதுதான் காம்படிஷனில் நான் தோத்துட்டேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே ஒரு பின்னாடி காட்டுறாங்க ஒரு பெரிய உருவம் வந்து நிற்கிது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வரையும் பாய்.